السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، ولا عاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، أنبارنا يا صحابة غلية تلغي سمند ما نور كيلبي அதாவது பெண்கள் ஜமாத் நடத்த முடியுமா, பெண்கள் பெண்களுக்கு ஜமாத் நடத்த முடியுமா என்ற இந்த கேள்வி. குறிப்பாக ஜமாத் என்பது ஒரு தலைமைத்துவம். இஸ்லாம் பெண்களுக்கு தலைமைத்துவத்தை கொடுக்கவில்லை, அது இஸ்லாம் பெண்களுக்கு அனுமதிக்காத ஒரு விடயமாகவும் நாம் பார்க்கிறோம். பெண்களுடைய தலைமைத்துவம் எப்பொழுதும் பலஹீனமானதாகவும் தோல்வி அடையக்கூடியதாகவும் இருக்கும் என்பது ரசூலுல்லாவுடைய முன்னறிவிப்பில் ஆயிஷா நாயுடைய யுத்தம் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. அந்த அடிப்படையில் இமாமத் என்பது ஒரு தலைமைத்துவமாகும். இபாதா ரீதியாக வந்தாலும் அது ஒரு தலைமைத்துவம். அதேபோன்று சில செய்திகள் வருகிறது, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அல்ல, இது ரசூலுல்லாவுடைய வஃபாத்துக்கு பிறகு நடந்த ஒரு சில தகவல்கள் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருவர் தொடர்பாகவும் சில செய்திகள் வருகிறது. அந்த செய்திகள் முஸ்னத் அப்துல் ரஸாக், முசன்னிஃப் அப்துல் ரஸாக், தாரகுத்னி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் இடம்பெற்றுள்ளது. முசன்னிஃப் அப்துல் ரஸாக்கில் 3வது ஜுசூவில் 141வது செய்தியாக, தாரகுத்னியில் 1வது ஜுசூவில் 404வது செய்தியாக, அதே மாதிரி அஸ்மா உம்மு சலமா ரலியல்லாஹு செய்தி முசன்னிஃப் இப்னு அபி ஷைபாவில் 2வது ஜுஸில் 88வது செய்தியாக இந்த செய்தியை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி முகுனி என்ற கிரந்தத்தில் இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாவுடைய முகுனி என்ற கிரந்தத்தில் 2வது ஜுசு 202வது செய்தியாக இன்னும் பல செய்திகள் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இந்த செய்திகள் எதுவுமே ரசூலுல்லாஹோடு தொடர்பட்டதாகவோ அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்ததாகவோ இந்த செய்திகள் கிடையாது. ரசூலுல்லாஹுடைய வஃபாத்துக்கு பிறகு உள்ள செய்தியாக தான் இது இருக்கிறது. என்றாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்லு கமார ஆயித்துமுனி உசல்லி, என்னை நீங்கள் எவ்வாறு தொலக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பெண்கள் எங்கு தொழுவது சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியில் பெண்கள் ஆண்கள் பள்ளியில் தொழுவது சிறந்ததும், பெண்கள் வீட்டில் அவர்கள் தொழுவதே அவர்கள் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு ஒரு செய்தியை இவ்வாறு சொன்னார்கள். என்ன அப்படின்னு சொன்னால், லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித் அல்லா ஓ புயூத்துஹுன்ன கைரு லஹுன்ன, பள்ளிக்கு வரக்கூடிய பெண்களை நீங்கள் தடை செய்யாதீர்கள், ஆனால் அந்த பெண்களுக்கு வீட்டில் தொழுவதுதான் அவர்கள் சிறந்ததாகும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ இந்த செய்தியில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி, பெண்கள் வீட்டில் தொழுவது சிறந்தது. ஜமாத்தாக தொழுவது சிறந்ததா இல்லையா என்பது கருத்து மோதலான ஒரு செய்தியாக இருந்தாலும் பல இமாம்கள் இதை ஆதரிக்கிறார்கள். ஜமாத் நடத்தலாம், அதில் குற்றம் இல்லை என்ற அடிப்படையில் பல இமாம்கள் ஷேக் இஸ்லாம் இப்னு தைமியா, ஷேக் இமாம் இப்னு குதாமா போன்ற அறிஞர்கள் எல்லாம் நடத்தலாம் என்ற ஒரு நிலைக்கு இருக்கிறார்கள். அல்லாஹ் அலம் என்றால் வரக்கூடிய செய்திகள் விமர்சனத்துக்குரிய செய்திகளாக தான் உள்ளன. நபி அவர்களுடைய வாத்துக்கு நடந்தாலும் அந்த செய்திகள் எல்லாம் விமர்சனத்துக்குரிய செய்தியாக இருக்கிறதே தவிர அது வந்துக்கிட்டு ஒரு ஆரோக்கியமான செய்தியாக இல்லை. அவைகள் என்ன ஆரோக்கியமான செய்திகளாக இல்லை. அதனால் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அதை விமர்சனம் செய்கிறான், பெண்களுக்கு ஜமாத் நடத்துவதற்கு அனுமதி கிடையாது அப்படின்னு நிறைய பேர் செய்கிறாங்க சொல்கிறாங்க. இவைகள் அதராக உள்ளதனால் செயல்படுத்தலாம், செயல்படுத்தாமல் விடலாம், செயல்படுத்தலாம், செயல்படுத்தாமல் விடலாம். ஏனென்றால் இது வந்து நேரடியாக ரசூலுல்லாவோடு மர்ஃபூஆன ஒரு செய்தியாக இல்லை, இது வந்து மௌக்கூஃபான ஒரு சஹாபியோடு முடிவடையக்கூடிய செய்தியாக இருப்பதனால. அது மட்டுமல்லாமல் தலைமைத்துவம் பெண்களுக்கு தகுதி அற்றது என்ற அடிப்படையிலையும் சில பேர் என்ன செய்கிறாங்க, இதை மறுக்கிறார்கள். நடத்தலாமல் நடத்தக்கூடாதா என்பது கருத்து முரண்பாடான செய்தியாகவே இருக்கிறது. அல்லாஹ் அலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.